இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது இந்த காலை வேளையில் நிறைய செய்திகளை கேட்டிருப்போம் அவரவர் நீங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபையில் வாக்குத்த செய்தியை நீ கேட்டிருப்பீங்க ஒருவேளை ஒரு சிலருக்கு நான் சொல்லக்கூடிய இதே வாக்குத்த வசனத்தை அடிப்படையாக வைத்து கத்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லைன்னா பர்சனலாக உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தமாக வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வசனத்தை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு உங்களுக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துகிறார் என்று நீங்கள் நம்புங்கள் வாக்குத்தத்த வசனங்களே கிட்டத்தட்ட ஏகதேசம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய திருச்சபைகளிலே ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அழகாய் எடுத்து பிரசங்கிப்பார்கள் போதருமார்கள் விதவிதமாக ஒரே வசனம்தான் ஆனால் அதை விதவிதமாக எடுத்து அவரவருக்குரிய அழைப்பின் அடிப்படையில் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள் ஆகவே இந்த ஒன்றாம் தேதி முழுவதிலும் நீங்கள் கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் இந்த நேரத்திலும் கூட இந்த தொலைக்காட்சியின் வழியாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் எல்லா காரியங்களையும் யோசித்து அந்த வாக்குத்த வசனம் எத்தனை ஆண்டு காலங்கள் வரைக்கும் அது மக்களோடு போகிறது தனிப்பட்ட மனிதனோடு போகிறது திருச்சபையோடு போகிறது என்பதை அவர் உணர்ந்துதான் தம்முடைய தூய ஆவியினாலே தீர்க்கதரிசையில் உள்ளங்களிலே அவர் கிரியை செய்து அதை வெளிக்கொண்டு வந்தார் ஆகவே ஒவ்வொரு வாக்குறுத்த வசனங்களுக்கு பிறகு ஆண்டவர் உங்கள் மேல் என்மேல் வைத்திருக்கிற கரிசனை இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு இப்பொழுது நினைவுபடுத்துகிறேன் சரி பிரதர் நீங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கிறீங்க என்ன வாக்குத்துன்னு சொல்லிடுங்களேன் சீக்கிரமாக இந்த புது வருஷத்தில் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது வேலை பார்த்துட்டே இருக்கிறோம் சீக்கிரத்தில் டிஃபன் காரியெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தூக்கத்துக்கு போகணும் ஏன்னா நைட்டெல்லாம் சிலர் விழிச்சிருக்கலாம் நைட்டு ப்ரேயரில் கலந்து கொண்டு வந்திருக்கலாம் நீங்கள் இந்த வீட்டாருக்கு பணிவிடை செய்யக்கூடிய காரியங்கள் காலை உணவை ஆயத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கலாம் சோ உங்களுக்காக தான் கத்தருடைய வாக்கு ஏற்கனவே நீங்க செய்தி கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்புறேன் மீண்டும் அதை உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறேன் இந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையின் மூலமாக இப்பொழுது கத்தர் பேசக்கூடிய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட கிரியேட் செய்யணும் இந்த வசனமும் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் என்ற ஜெபத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த வசனங்களை கேளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுது நான் உங்களுக்காக போகிற வார்த்தை இதுதான் எஸாயாத்திற்கு தெரிசு நாகமம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் அற்பகால மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நித்தியமான கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார் கிருபை அப்படின்னு சொன்னாவே தகுதியில்லாத இல்லாத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி என்று பொருள் கிருபையின் சொன்னாவே ஒரு சந்தோஷம்தான் அதுல இந்த வசனம் சொல்லுகிறது சொல்கிறது நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் என்று கத்தர் சொல்கிறார் இது நாள் வரையும் உங்கள் வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை கஷ்டங்களை வேதனைகளை உபத்திரவங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம் இந்த நாளிலே ஏசப்பா உங்களோட பேசுகிறாரு உங்களுக்காக பேசுகிறார் என் பெரிய சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளை நான் உங்களுக்கு இறங்குவேன் எப்படி தெரியுமா நிச்சய கிருபையுடன் இறங்குவேன் என் கிருபை உங்களை விட்டு விலகாதுக்கு மேலே உள்ள இதுக்கு கீழே உள்ள வசனம் சொல்லுது பாருங்க பத்தாவது வசனம் நினைக்கிறேன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உணவிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதொருகிற கத்தர் சொல்கிறார் என்ற வாக்கின்படி ஆண்டவர் உங்கள் மேல் மனதொருகி உங்களை நிச்சயமாய் பாதுகாப்பார் என் அன்பான சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு நான் நிச்சய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் பல நேரங்களிலே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்ற என்ற கேள்விலாம் எனக்கு இருந்துச்சு ஆண்டவருடைய பிரச்சனை என் கூட இருக்குதா நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனே நான் மிகவும் சோந்து போயிருக்கிறேன் விட்டு விட்டுவிட்டாரோ என்னை கைவிட்டு விட்டாரோ என்ற சந்தேகங்களெல்லாம் என் மனதில் அடிக்கடி வந்து போகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே கத்தர் சொல்லுகிறார் முன்பை போல் அல்ல மகனே மகளே நான் என்னுடைய நித்திய கிருபையினாலே நான் உனக்கு இறக்கம் செய்வேன் என்னுடைய இரக்கம் உனக்கு நிச்சயம் உண்டு நித்திய நித்தியமாக என்னுடைய கிருபை உன் மேலே இருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தைக்காக நான் தேவநாய கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் நித்தியம் என்ற வார்த்தை என்பது என்றென்றைக்கும் ஃபார் எவர் அண்ட் ஏவர் எந்தென்றைக்கும் என்ற பொருளுடையது ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நான் என்றென்றைக்கும் உன் மேலே கிருபையாக இருப்பேன் நிச்சய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்கிறார் இந்த நிச்சய கிருபை நமக்கு கிடச்சிதுன்னா எப்போதுமே ஆண்டவருடைய பார்வையில் நமக்கு இறக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இறக்கத்தை கத்தர் கொடுத்துட்டே இருப்பார் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த நித்திய கிருபை ரொம்ப முக்கியமானது இது எனக்கு கிடைச்சிட்டா என் வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவருடைய இறக்கத்தை நான் அனுபவித்து கொண்டே இருப்பேன் அது ஒரு நாளும் குறையாது அது ஓடி வருகிற தண்ணீரை போல ஒரு வீழ்ச்சி த அதாவது நீர்வீழ்ச்சி போல வந்து கொண்டே இருக்கும் அன்பானவர்களே இந்த நாளிலே கத்தர் சொல்கிறார் நித்திய கிருபையை உனக்கு இறங்க வேண்டும் சொல்கிறார் அந்த நித்திய கிருபை எனக்கு கிடைச்சதுன்னா என் வாழ்க்கை முழுவதும் முழுவதிலும் வாழ்நாள் முழுவதிலும் அவருடைய இறக்கம் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் புலம்பல் மூன்று முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது அவர் தமது கிருபையின்படி நமக்கு இறங்குவாராம் கடவுள் நமக்கு இறக்கம் செய்யணும்னா தமது கிருபையின்படியே அக்கார்டிங் இஸ் கிரேஸ் ஆண்டவருடைய கிருபையின்படியே நமக்கு அவர் அவர் இறக்கம் காண்பிப்பார் நமக்கு ஒரு தயப்பாராட்டுவார் அவருடைய கிருபையின்படியே நமக்கு ஒரு இடக்கம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றொரு வசனம் பாருங்கள் இப்படி சொல்கிறது பாருங்கள் ஏசாயா அறுபது பத்தில கிருபையினாலே நான் உனக்கு இறங்கினேன் என்று சொல்லுகிறார் கிருபையினாலே நான் உனக்கு இறங்கினேன் நான் உனக்கு இறக்கம் காண்பிக்கிறதுக்கு காரணம் என்னை அறியாமலே உன் மேலே எனக்கு ஒரு கிருபை இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய கிருபையினாலே நான் இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலே உங்களுக்கு இறக்கத்தை வெளிப்படுத்துவார் அவர் இறங்குவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய கிருபை ஆண்டனுடைய சுத் மற்ற கிருபை அவருடைய இரக்கம் நம்மை மூடிக்கொள்ளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதிலே ஐயமில்லை ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இந்த நாளில் அருணாதர் ஏசு கிறிஸ்து தம்முடைய கிருபையை உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார் தம்முடைய தயவை உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார் ஆமேன் அவருடைய கிருபை வந்துட்டுனா போதும் எனக்கு எப்போதும் இறக்கம்தான் இப்படி நிறைய வசனங்கள் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசித்துட்டு அதுக்கு பிறகு பாயிண்ட்ஸ்குள்ள போகலாம் திரும்ப நாம் அந்த இசைய ஐம்பத்தி நான்கு எட்டை நம்ம பார்த்துருவோம் நிச்சய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் நிச்சய கிருபல் கிரேஸ் என்றென்றைக்கும் அப்படின்றது வந்து சதா காலத்திலையும் இந்த வார்த்தையெல்லாம் நிச்சயத்துக்குள்ளே அடங்கும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதி சொல்கிறார் என்னுடைய நிச்சயமான கருபையின்படி இறங்குவேன் இதுவரைக்கும் எனக்கு இறக்கம் இல்லை ஆண்டருடைய சைட்லேருந்து எனக்கு எந்த சப்போர்ட் இல்லை கடவுள் எனக்கு எதுவும் செஞ்சது மாதிரி தெரியல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன் உபத்திரவத்தோடு இருக்கிறேன் துக்கத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருங்க ஏசப்பா உங்களுக்கு சொல்லுகிறார் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என் மகனே மகளே நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்னுடைய இறக்கத்தை நீ காண்பாய் என்னுடைய இறக்கத்தை நீ ருசித்து பார்ப்பாய் நித்திய கிருபையுடன் என்னுடைய இறக்கம் உனக்கு வந்து சேரும் ஐ வில் பிளஸ் யூ என்னுடைய இறக்கம் உனக்கு வந்து சேரும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த நம்பிக்கையோட இந்த வருஷத்தை நம்ம துவக்க போகிறோம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு கடவுளுடைய கிருபையை கத்தரினை அனுபவிக்கும்படி செய்கிறார் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு கிருபையை நான் சுதந்திரிக்கலை இதுவரைக்கும் அந்த மாதிரி கிருபையை நான் வந்து அனுபவித்து பார்க்கலை சுதந்திரிக்கலை இப்போ கத்தர் சொல்லுகிறார் அந்த கிருபையினாலே நான் நிரப்ப வேண்டு சொல்லுகிறார் சரி இந்த நித்திய கிருபை என்று சொல்லுகிற போது என்றென்றைக்கும் எப்போதும் இருக்கிற அந்த கிருபை இது இருந்தால் தான் அவருடைய இறக்கத்தை நம்ம பூமியில் அனுபவிக்க முடியும் சரி இந்த நித்தியமான கிருவை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுறதுக்கு நித்தியமான கிருபையோ அல்லது எண்டெண்டைக்கும் உள்ள கிருவையோ சதாகாலம் உள்ள கிருவையோ நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நம்பர் ஒன் முதலாவது நாம் கத்தரை துதிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்கும்போது இந்த நித்தியமான கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும் இந்த வருடம் எவ்வளவு நன்றாக கத்தரை துதிக்க முடியுமோ அவ்வளவு நன்றாக தெய்வாதி தேவனை துதியுங்கள் நீங்கள் கத்தரை நன்றாக துதித்து பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் பாருங்கள் உங்க மேலே ஒரு கிருபை வரும் அது நித்தியமான கிருபையாக இருக்கும் அந்த கிருபை வந்துட்டாவே நமக்கு இறக்கமும் சேர்ந்து வந்துடும் இப்போ நான் அதற்கான வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் நூறாவது சங்கீதத்துல ஐந்தாவது வாக்கு கத்த நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது கத்த நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்றென்றைக்கும் அவருடைய கிருபை கூட இருக்குமா அன்றருடைய அளவிட முடியாத அந்த கிருவை என்றென்றைக்கும் கூட இருக்கும் கத்தன் நல்லவர் அதனுடைய கிருவை என்றென்றைக்கு இருக்கும் எப்போ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா மேலே உள்ள வசனம் அதுக்கு பதில் சொல்லுது நூறாவது சங்கீதத்தின் நாலாவது வசனம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் இப்படி கத்தரை துதிக்கிறவங்க ஆண்டவரை கனப்படுத்துறவங்க அவரை உயர்த்துறவங்களுக்கு இந்த நித்தியமான கிருவை வந்து சேரும் அந்த கிருவை நித்திய கிருப வந்த பிறகு இறக்கமும் கூடவே கிடைச்சிரும் பாருங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் உங்கள் குடும்பத்துக்கு நிறைய இறக்கத்தை கத்தர் செய்ய போகிறாரு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் நித்தியமான கிருப உங்கள் மேலே வரும்படி அவர் தய வைக்க போகிறாரு அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க டோன்ட் ஓரி அபவுட் எனி திங் ஏனென்றால் உங்களை விசாரிக்கிற ஒருவர் இந்த புது வருஷத்தில் உங்கள் மேலே கரிசனி உள்ளவராக உங்கள் மேலே தனி கவனமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் நீங்கள் நம்புங்கள் ஆகவே இந்த நாளில் இந்த முதல் தேதியில் நாம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் இந்த வருஷம் முழுக்க நான் ஆண்டவரை நல்லா துதிக்க போகிறேன் இந்த ஆண்டு முழுசும் நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறேன் அவரை நான் ப்ரைஸ் பண்ண போகிறேன் அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறேன்னு சொல்லி இந்த ஆண்டு முழுசும் நீங்கள் கத்திர உயர்த்திறதுக்கு உங்களை விட்டு கொடுங்க இந்த வருஷம் முழுக்க தேவாதி தேவனை நீங்கள் கனப்படுத்துவதற்கு உங்களை விட்டு கொடுங்க அப்படி செய்யும்போது எனது அருமை சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கத்த செய்வார் நீங்கள் கிருவை உங்களை நிரப்புறத நீங்கள் உணர்வீங்க ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைங்க எப்போதுமே ஆண்டவருடைய கவனத்தில் இருக்கிறாங்க அருமையான தீர்க்க தரிசிய சேக்கா பிரான்சிஸ் அவர்கள் இப்படி சொல்ல கேட்டிருக்கிறேன் எங்கெல்லாம் துதி ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதத்தின் பொது இறங்கி வரும் என்று அவர் சொல்லுவார் அடிக்கடி ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க துதித்தலை ஏற்றதும் இன்பமாக இருக்கிறது என்று அதே சங்கீதக்காரன் மற்றொரு சங்கீதத்தில் பாடுகிறான் இல்லையா கத்தரை துதிக்கிறது அவரை ஆராதிக்கிறது அவரை நமஸ்கரிக்கிறது இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு காரியம் ஓ எவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் அவரை துதிக்க மறக்காதுங்க அவரை உயர்த்த மறக்காதுங்க தேவ சமூகத்தில் நீங்கள் நன்றாக தேவனை உயர்த்தி துதித்து பாடும் பொழுது உங்கள் மேலே ஆண்டவர் தம்முடைய நித்திய கிருபை வைப்பார் இந்த நித்திய கிருபை என்ன செய்யும் எனக்கு ஒரு பெரிய இறக்கத்தை வெளிப்படுத்தும் ஆக இந்த வருஷம் முழுசும் நான் கத்திரை துதிக்க போறேன் நல்ல பாடலை பாடுங்க நல்ல வார்த்தைகளை சொல்லி கத்திர துதிங்க நிறைய பாடல் வந்து தந்தை அவர்களுடைய பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சங்கீதங்கள் தான் அந்த சங்கீதத்தில் அப்படியே ராகம் இந்த நாட்களிலே புதிய ராகம் அமைத்து அந்த பாடலை பாடி துதிக்க நமக்கு அவர்கள் நிறைய பாடலை கொடுத்துருக்காங்க ஏராளமான பாடல்கள் ஐநூறுக்கும் அதிகமான பாடல்கள் வந்துருச்சு ஆகவே இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடி கர்த்தரை நீங்க துதிக்க 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 அவருடைய கிருபை என்பது பணி இறங்கி வரும் அந்த கிருபை வந்துட்டா நீங்க இறக்கத்தை அனுபவிக்க முடியும் சரி

ரெண்டு நாளாகமம் இருபது இருபத்தி ஒன்று நூற்றி ஆறாவது சங்கீதம் முதல் வசனம் நூற்றி ஏழாவது சங்கீதம் முதல் வசனம் நான் மேற்சொன்ன இந்த வசனங்களிலெல்லாம் அவரை துதிக்கணும் அவரை துதிக்கணுன்ற பதங்கள் வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறத பார்க்கலாம் தாவிதனுடைய லைஃப்பில் அந்த மனுஷனுக்கு அந்த நித்திய கிருப எப்படி கிடைச்சது அந்த நீங்காத மாறாத கிருப உள்ளவனா தாவிது இருந்ததுக்கு காரணம் என்ன தாவிதனுடைய லைஃப்பில் அவன் எப்போதும் கத்தரை துதிக்கிறவன் நான் இருந்தான் அதனால தான் கத்தர் தாவிதி மேலே என்றெண்டைக்கு உள்ள கிருபை வச்சார் அவனுடைய சந்ததி எப்பொழுதும் சிங்காசனத்தில் இருக்கும்படி கத்தர் செய்தார் ஆம் பிரியமானவர்களே சரி இரண்டாவது இந்த நித்திய கிருபைய சதா காலம் இருக்கக்கூடிய கிருபையை என்றென்றைக்கு உள்ள கிருபையை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் கத்தருக்கு பயந்து நடங்கள் கத்தருக்கு நீங்கள் பயந்து நடக்கும்போது இந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் இந்த எண்டன்றைக்குமான கிருபை நிச்சய கிருப உங்கள் மேலே வர்றதுனால உங்களுக்கு பெரிய இறக்கத்தை கத்தர் வெளிப்படுத்த துவங்குவார் சங்கீதம் நூற்றி மூன்று பதினேழு கத்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது கத்தருடைய கிருப அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கும் யாருக்குன்னா அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கத்தருக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் கத்தரை துதிக்கிறது மாத்திரம் அல்ல ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு என்றும் உங்க மேல அந்த கிருவை இருக்கும் அந்த கிருபை என்ன பண்ணணும்னா பெரிய இறக்கத்தை நம்ம அனுபவிக்க செய்யும் பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரையும் புதிய ஏற்பாட்டுல உள்ள நபரையும் உங்களுக்கு நான் உதாரணமா சொல்ல விரும்புகிறேன் பழைய ஏற்பாடுன்னு சொன்னால் எனக்கு முதல் முதல் ஞாபகத்துக்கு வர்றது கத்திரிக்க பயப்படுற பயத்தை குறித்து நான் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி ஆம்பரகம் இருக்கிறார் ஆனால் எனக்கு சொல்லணும் தோன்ற ஒரு கேரக்டர் வந்து யோசிப்பு தான் யோசேப்பு எப்படி கத்திரிக்கை பயந்து நடந்தான் என்பதை ஆதி அவன் முப்பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் அவன் அங்கே கத்திரிக்கை பயந்து நடந்தான் என்று எழுதப்படலை ஆனால் இவன் கத்தருக்கு பயந்தான் தேவனுக்கு முன்பாக இத்தனை பெரிய புல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி என்று சொல்லும்போது அவன் தேவனுக்கு எந்த வகையில் பயந்து நடந்தான் என்பதை அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் எனது அருமை சகோதர சகோதரிகளே தேவனாய் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு தேவனுக்கு பயந்து அவருக்கு அன்றி வாழ்கிறோம் என்பதை அவர் கவனிக்கின்றார் ஆகவே யோசிப்பு தேவனுக்கு பயந்து நடந்ததுனால அவன் மேல கத்தர் என்றன்றைக்குமான கிரேஸ் அவ்ஸ்டர் அதாவது அட்டர்னல் கிரேஸ் நித்திய கிருவை அவன் மேலே வந்துச்சு அதனுடைய அவனு அதனால் அவனுக்கு கிடைச்ச இறக்கம் எப்படிப்பட்டது பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு அதிகாரம் முழுசும் பாருங்களேன் ஆதி ஆக நாற்பத்தோறம் அதிகாரத்தை நீங்க ஃப்ரீயாக இருக்கும் போது வாசிங்க அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு தயவை அந்த ராஜா பாரோ பாரோ மன்னன் அவனுக்கு கொடுத்தான் சும்மா சிங்காசனத்தில் மாத்திரம் ஒரு பெரிய சிங்காசனத்தில் அவன் உட்காந்துக்கிட்டான் மற்றபடி முழு அதிகாரம் யோசிப்பு கையில் வந்துருச்சு அவனுடைய உத்தரவு இல்லாமல் யாரும் யாரும் கையோ காலையோ அசைக்க முடியாது ஆட்டக்கூடாதுன்ட்டான் எகிப்து தேசமெங்கிலும் அவன் அதிபதியாகி வைத்தப்பட்டான் பார்வனுடைய அரண்மனை அவனுடையதாக மாறியது ஸோ அவனுக்கு தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தால் அவனுக்கு கத்தர் கொடுக்குற இறக்கம் என்பது ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப அற்புதமாக இருக்கும் கத்தர் யோசிப்பை எப்படி உயர்த்தினார் என்பதை நீங்கள் அறிவதற்கு ரொம்ப கவனமாக நாற்பத்தோரா அதிகாரத்தை வேர்ட் பை வேர்டாக நிறுத்தி வாசிப்பாருங்க ஒரு ஒரு அடிமைவன் ஒரு அடிமை அழன் அதுக்கப்புறம் அகதி ஏதிலி ஒரு ஒரு சிறைவாசி ரொம்ப கடினமான ஒரு நிலையில் வளர்ந்தவன் தேசாந்தரியாக புறப்பட்டு வந்தவன் இப்படி எல்லா விதத்திலும் பின்தங்கின ஒரு மனிதனாக இருந்த யோசிப்பை இப்போது எகிப்துக்கும் ராஜாவாக கடவுள் உயர்த்தின உயர்த்தும்படி அவன் மேலே இறக்க வச்சார் காரணம் தேவனுக்கு பகிர்ந்ததுனால நித்தியமான கிருவை அவன் மேலே வந்துச்சு இது பழைய ஏற்பாடு சரியா புதிய ஏற்பாட்டில் யாரை பற்றி நான் சொல்லலான்னா நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா நேரம் இருக்காது அதனால் நான் ஏசு கிறிஸ்தனுடைய அந்த சிலுவை மரணத்தில் சேர்ந்து சிலுவையில் அறியப்பட்ட ஒரு கள்ளனை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவரை நிந்திச்சாங்க அப்படின்னு மற்ற இருபத்தி ஏழு நாற்பத்தி நாலுல அவரோடு சில வேலை அறையப்பட்ட கள்ளரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவரை நிந்திச்சாங்க ஆனால் இந்த டைம்ல லூக்கா இருபத்தி அதிகாரத்தில் பார்க்குறபடி முப்பத்தி நாலு வருஷத்தில் பார்க்குறபடி ஆண்டவர் ஜபத்தை பண்ணுறார் பிதாவே இவர்களுக்கு மணியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர் பேசுகிறார் இவர் ஜபம் பண்ணுறத அந்த ரெண்டு பேரும் நிந்திச்சாங்க பாருங்க அதில் ஒருத்தன் கேட்டான் அவன் மனசுலேயே ஒரு மாற்றம் வந்துருச்சு இன்னொருத்தன் இன்னும் கூட அவரை பரிகசிக்கிறான் இன்னும் அவரை டிஸ்டர்ப் பண்றான் அப்போ இந்த இந்த திருடன் முதலாவது திருடன் சொல்றான் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்பது தொடக்கம் அன்றையும் சிலுவில் அறியப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கனைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா நீ இவ்வளவு பெரிய ஆக்கணைக்குள்ளாக இருந்து கூட கடவுளுக்கு பயப்படுறது இல்லையா இது வரைக்கும் நான் அப்படி இருந்தேன் இப்போ நான் ஆண்டோருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்ப்பா நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் இவரோ தகாத ஒன்று நடப்பிக்கவில்லையே என்று சொல்லிட்டு அவர் பக்கம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் இந்த இடத்தில் அவன் கர்த்தருக்கு பயந்தான் என்று வார்த்தை சொல்லப்படாவிட்டாலும் எப்படி யோசிப்பை பற்றி இந்த வார்த்தை சொல்லப்படலையோ அது மாதிரி திருடனை பற்றி சொல்லும்போது அவன் கர்த்தருக்கு பயந்தான் என்ற பதம் இல்லை ஆனால் அவன் கர்த்தருக்கு பயந்தான் என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ பயப்படுகிறதில்லையா என்று மற்றவனை பார்த்து கேட்கிற இவன் கத்தருக்கு பயந்து நடந்தான் ஆகவே தேவனுக்கு பயப்படுகிற இவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காண்பித்த மிகப்பெரிய கிருபை என்னென்னா இன்றைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்பாய் இப்போ நாம ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கத்தருடைய மக்களாக இருக்கிற நாம ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த உலகத்தில் அவருக்கு பயந்து வாழும்போது அவர் நமக்கு தம்முடைய நித்திய கிருபையை வெளிப்படுத்துகிறார் அந்த நித்திய கிருபை என்ன பண்ணணும்னா நாம் எதிர்பார்க்காத மிகப்பெரிய இறக்கத்தை நம்முடைய கண்கள் காண அது உதவி செய்யும் மூன்றாவது தேவனுடைய அபிஷேகத்தை நாம் வாஞ்சித்து அந்த அபிஷேகத்தை நாம் பின்பற்றுகிற போது அந்த அபிஷேகத்தில் நடத்தப்படுகிற போது இந்த தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்ம மேல இருக்கும் தாவதி பற்றி சொல்லப்படுகிற சங்கீதம் எண்பத்தொன்பதாவது சங்கீதம் எண்பத்தொன்பதாவது சங்கீதத்தின் இருபத்தி எட்டாவது வசனம் என் கிருபையை என்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன்னு சொன்னார் சார் அப்படின்னா பின்னோக்கி பாருங்களேன் இருபதாவது தர்சனத்தில் நம்ம பார்க்குறோம் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வந்தபோது என்றென்றைக்கும் தேவன் கிருபையை காத்து கொண்டார் தேவனுடைய அபிஷேகம் என்று சொன்னால் அது நம்மை முத்தரிப்பது போல தேவனுடைய அபிஷேகம் வரும்போது நான் அவருடையவன் அவருடையவன் என்று முத்தரிக்கப்படுகிறேன் அது எவ்வளோ பெரிய கிரேஸ் இல்லை நான் கடலுடைய பிள்ளையாக முத்திரிக்கப்படுவது எத்தனையோ பேர் அந்த உலகத்தில் வாழ்கிறாங்க ஆனால் ஆண்டவர் என்னை அவருடைய பிள்ளையாக முத்தரிக்கின்றார் அவருடைய மகனாக மனுஷனாக என்னை முத்தரிக்கின்றார் ஆகவே நான் அவருக்காக முத்தரிக்கப்படுகிறேன் அவருக்காக உருவாக்கப்படுகிறேன் எனது அருமை சகோதர சகோதரிகளே இந்த நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்களை முத்தரித்து தம்முடைய அபிஷேகத்தை கொடுப்பதினாலே கொடுப்பதின் மூலமாக என்றென்றைக்கும் அவர் தம்முடைய கிருமியை வைக்கிறார் அதனால தான் தாவிது தன்னுடைய வாழ்நாளெல்லாம் இறக்கம் பெற்று கொண்டே வந்தான் தாவிது குறித்து நான் வாசிக்கின்ற போது ஒன்று சமவெல் பதினாறு பதிமூன்று மற்றும் அப்போ சபடிகள் புத்தகம் பதிமூன்றாவது அதிகார

ஒன்று ரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் ஆகவே என கத்தருடைய பிள்ளைகளே நாம முதலாவது கத்தரை துதிக்கணும் இரண்டாவது முதலாவது கத்தரை துதிக்கணும் இரண்டாவது கத்தருக்கு பயப்படணும் மூன்றாவது தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவியனுடைய பிரசன்னத்தோடு நாம் வாழ்கிறதுக்கு நம்ம அர்ப்பணம் செய்யணும் அப்படி செய்தால் ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு உதவி செய்வார் நம்மை ஆசீர்வதிப்பார் அதைத் தொடர்ந்து நாம் வேதாகாமத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் இந்த கிருவை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சங்கீதம் எண்பத்தொம்போது ரெண்டில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே இந்த கிருபையை எப்போதும் பாடுங்கள் சங்கீதம் எண்பத்தொன்பது ஒன்று சொல்லுகிறபடி என்றென்றைக்கும் இந்த கிருபையை பாடுங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டின்படி என்றென்றைக்கும் அந்த கிருபையை நம்புங்கள் அந்த கிருபையை பாடுங்கள் அந்த கிருபையை நம்புங்கள் நிச்சயமாக அவருடைய இரக்கத்தை அனுபவிக்க கத்தர் உதவி செய்வார் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நித்திய கிருபையுடன் கத்தர் உங்களுக்கு இறங்குவார் நித்திய கிருபையுடன் அவருடைய இரக்கம் உங்களுக்கு உண்டு இதனால் வரைக்கும் இப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை எனக்கு இருந்ததில்லை இப்பொழுது நான் மனமெகிழ்வோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய கிருப உங்களை சூழ்ந்து கொள்ளும் நித்திய நித்தியமானோடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் அதனால நீங்க தேவனுடைய பார்வையிலையும் மனுஷருடைய பார்வையிலையும் இறக்கத்தை அனுபவிப்பீங்க அது நிச்சயமா நடக்கும் அன்பானவர்களே இந்த வருடத்தில் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த ஜனவரி மாதம் முதல் தேதியிலிருந்து ஆண்டு முழுவதிலும் பல்வேறு சூழ்நிலைகளிலே அவர் தம்முடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார் இறக்கத்தை பற்றி மகிழ்வுடன் வாழ்வீர்கள் நீங்கள் அடைந்த துக்கம் இனி உங்களை மேற்கொள்வதில்லை உங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் கத்தருடைய மகிமை வெளிப்படும் ஜெயத்துடன் வாழ்வீர்கள் ஜபம் செய்வோம் நேசிக்கிறங்கள் நல்ல பிதாவே இந்த இணைய தருணத்திற்காக நன்றி இந்த நாளிலும் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அண்டவருடைய நிச்சய கிருபையுடன் இறக்கம் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தும் ஆசீர்வதியும் உயர்த்தும் மகிமையும் கிருபையும் பிள்ளையினுடைய வாழ்வை அலங்கரிக்கட்டும் கீழாக்கடி கத்தர் மேலாக்கும் வாழாக்கம் தலையாக்கும் ஆண்டருடைய நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே